புளியந்தோப்பு மாவட்டத்தில் இன்றைக்கு தேதி 18 செப்டம்பர் 2024 காலை சுமார் 4:30 AM வெஹிக்கிள் செக் பண்ணும்போது முல்லை நகர் வெஹிக்கிள் செக் பாயிண்ட்ஸில் ஒரு போலீஸ் ஒரு கார் இன்டர்செப்ட் பண்ணுறாங்க. அந்த போலீஸ் அந்த காரில் 2 பேர் இருந்தாங்க. வெஹிக்கிள் செக் பண்ணும்போது டிரைவருக்கு பக்கத்தில் சீட்டில் ஒரு ஆள் உட்காந்துருக்காங்க. அவர்கிட்ட அவர் கையில் ஒரு பேக் இருக்கு. போலீஸ் அவன் வெளியே வர சொல்லுவாங்க, அவன் ஹெசிடேட் பண்ணுறான். அதுக்கப்புறம் இன்சிஸ்ட் பண்ணும்போது வெளியே வந்து வந்துட்டான். இந்த பேக் கேட்கும்போது என்ன இருக்க இதில் பேக்கில், பேக் ஓப்பன் பண்ணி செக் பண்ணும்போது அதே நடுவில் அந்த டிரைவர் அந்த கார் எடுத்துகிட்டு வேகமாக ஓடுறாங்க. அதை பார்த்துட்டு இமீடியட்லி அந்த வெஹிக்கிள் செக் பாயிண்ட் இன்சார்ஜ் அந்த SI இமீடியட்லி கண்ட்ரோல் ரூமுக்கு அலர்ட் பண்ணிட்டாங்க. கண்ட்ரோல் என்ட்ரன்ஸ் எல்லா ஆஃபீஸர் அலர்ட் பண்ணிட்டு வெஹிக்கிள் செக் பண்ணுறது மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த ரேஞ்ச் உட நைட் ரவுண்ட் ஆஃபீஸர் கொடங்கூர் இன்ஸ்பெக்டர் திரு சரவணன் அவர் அங்கே பக்கத்தில் இருந்தாங்க. அவர் அந்த ஏரியாவுக்கு வரும்போது அந்த வண்டி பார்த்தாங்க. அந்த வண்டி ஃபாலோ பண்ணிவிட்டு சேஸ் பண்ணாங்க. சேஸ் பண்ணும்போது ஒரு இடத்துல ஒரு BSNL குவார்ட்டர்ஸ் இருக்கு, அந்த பக்கத்தில் போயிட்டு அந்த வண்டி அங்கே லாக் ஆகிடுச்சு. பிகாஸ் அங்கே போக முடியல, லாக் ஆகிடுச்சு. வண்டி நிறுத்தான். பின்னாடி இன்ஸ்பெக்டர் வண்டி வருது. இன்ஸ்பெக்டர் வண்டி பார்க்கும்போது இன்ஸ்பெக்டர் நிறுத்திட்டு வெளியே வரது ட்ரை பண்ணும்போது இமீடியட்லி ஒரு ஷாட் வந்தது, கன் ஷாட். சம்ஹவ் அவர் வெளியே வந்துட்டு பார்க்கும் அந்த கன் ஷாட்னா ஃப்ரண்ட் விண்டு ஸ்க்ரீன் கூட பியர்ஸ் பண்ணிவிட்டு பின்னாடி போயிடுச்சு. அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் வெளியே வரும்போது இமீடியட்லி ஷவுட்டட் அந்த ஸ்டாப் பண்ண, பட் அது இன்னொரு ஷாட் வந்தது, செகண்ட் ஷாட் வந்தது. அதை இன்ஸ்பெக்டரோட வண்டியோட லெஃப்ட் சைட் கேட்டில் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ அதை அந்த ரியாக்ஷனில் இன்ஸ்பெக்டர் ஒரு ரவுண்ட் ஃபயர் பண்ணார். ஃபயர் பண்ணும்போது அந்த சஸ்பெக்ட் அவருக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு, அவர் கீழே விழுந்துட்டாங்க. SOC-ல அந்த ஸ்பாட்டில் பார்க்கும்போது அந்த அவருக்கு ஒரு லெஃப்ட் சைட் செஸ்டில் இன்ஜுரி. பார்க்கும்போது அவருக்கு மூச்சிருந்தது. இமீடியட்டாக இன்ஸ்பெக்டரோட ஓன் வண்டியில் கவர்மெண்ட் வண்டியில் எடுத்துகிட்டு இமீடியட்டாக ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. GRH ஸ்டேன்லியும் ஃபர்ஸ்ட் எய்டுக்காக போகிறாங்க. அங்கே டியூட்டி டாக்டர் பார்க்கும்போது பிராட் டெட் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அங்கேலேருந்து இன்ஸ்பெக்டர் திரும்ப சீன் ஆஃப் கிரைம் வந்துட்டான். அந்த சீன் ஆஃப் கிரைம் அங்கே பார்க்கும்போது விசாரிக்கும்போது அந்த வண்டியில் ஒரு பெரிய பேக்கில் கஞ்சா இருந்தது. அதை பின்னாடி ஒரு பெரிய அருவாள் இருந்தது. ஸோ அப்போ செக் பண்ணும்போது விசாரிக்கும்போது இது அந்த சஸ்பெக்டுடைய ஐடென்டிட்டி என்ன தெரிய வருதுன்னா, அவர் ஒரு காக்கா தொப்பு பாலாஜி, அவர் முத்தியால்பேட் போலீஸ் ஸ்டேஷனோட ஹிஸ்ட்ரி ஷீட்டர் அவர் பேரில் இருக்கு, ஹிஸ்ட்ரி ஷீட் இருக்கு. அதை அவர் டீட்டெயில் பார்க்கும்போது அவருக்கு கிட்டத்தட்ட 58 கேஸ் இருக்கு, 58 கேசஸ். அதில் 6 மர்டர் கேஸ் இருக்கு, 17 அட்டெம்ப்ட் மர்டர் கேஸ் இருக்கு, 1 கஞ்சா கேஸ் இருக்கு. ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த இன்சிடெண்ட் பற்றி ஒரு ரிப்போர்ட், ஸ்பெஷல் ரிப்போர்ட் ரெடி பண்ணிவிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுத்தாங்க. புகார் படி நம்ம பேசற்பாடி போலீஸ் ஸ்டேஷனில் FIR பதிவு செய்து இப்போ விசாரணைக்கு இருக்கு. இதை இந்த மாதிரி இன்சிடெண்ட்டுக்கு மெஜிஸ்ட்ரியல் என்கொயரி பண்ண வேண்டியிருக்கும். அதுக்காக இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் மஜிஸ்ட்ரேட்க்கு ரிக்வெஸ்ட் கொடுக்குறாங்க. மஜிஸ்ட்ரேட் வந்துட்டு அதில் என்கொயரி பண்ணுறாங்க. இன்றைக்கு புளியந்தோப்பு மாவட்டத்தில் இன்றைக்கு தேதி 18 செப்டம்பர் 2024 காலை சுமார் 4:30 AM வெஹிக்கிள் செக் பண்ணும்போது
முல்லை நகர் வெஹிக்கிள் செக் பாயிண்ட்ஸில் ஒரு போலீஸ் ஒரு கார் இன்டர்செப்ட் பண்ணுறாங்க. அந்த போலீஸ் அந்த காரில் ரெண்டு பேர் இருந்தாங்க. வெஹிக்கிள் செக் பண்ணும்போது டிரைவருக்கு பக்கத்தில் சீட்டில் ஒரு ஆள் உட்காந்துருக்காங்க. அவர்கிட்ட அவர் கையில் ஒரு பேக் இருக்கு. போலீஸ் அவன் வெளியே வர சொல்லுவாங்க. அவன் ஹெசிடேட் பண்ணுறான். அதுக்கப்புறம் இன்சிஸ்ட் பண்ணும்போது வெளியே வந்து வந்துட்டான். இந்த பேக் கேட்கும்போது என்ன இருக்கு இதில் பேக்கில், பேக் ஓப்பன் பண்ணி செக் பண்ணும்போது அதே நடுவில் அந்த டிரைவர் அந்த கார் எடுத்துகிட்டு வேகமாக ஓடுறாங்க. அதை பார்த்துட்டு இமீடியட்லி அந்த வெஹிக்கிள் செக் பாயிண்ட் இன்சார்ஜ் அந்த எஸ்ஐ இமீடியட்லி கண்ட்ரோல் ரூமுக்கு அலர்ட் பண்ணிட்டாங்க. கண்ட்ரோல் என்ட்ரன்ஸ் எல்லா ஆஃபீஸர் அலர்ட் பண்ணிவிட்டு வெஹிக்கிள் செக் பண்ணுறது மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த ரேஞ்ச் உட நைட் ரவுண்ட் ஆஃபீஸர் கொடங்கூர் இன்ஸ்பெக்டர் திரு சரவணன் அவர் அங்கே பக்கத்தில் இருந்தாங்க. அவர் அந்த ஏரியாவுக்கு வரும்போது அந்த வண்டி பார்த்தாங்க. அந்த வண்டி ஃபாலோ பண்ணிவிட்டு சேஸ் பண்ணாங்க. சேஸ் பண்ணும்போது ஒரு இடத்துல ஒரு பிஎஸ்என்எல் குவார்ட்டர்ஸ் இருக்கு, அந்த பக்கத்தில் போயிட்டு அந்த வண்டி அங்கே லாக் ஆகிடுச்சு. பிகாஸ் அங்கே போக முடியல, லாக் ஆகிடுச்சு. வண்டி நிறுத்தான். பின்னாடி இன்ஸ்பெக்டர் வண்டி வருது. இன்ஸ்பெக்டர் வண்டி பார்க்கும்போது இன்ஸ்பெக்டர் நிறுத்திட்டு வெளியே வரது ட்ரை பண்ணும்போது இமீடியட்லி ஒரு ஷாட் வந்தது, கன் ஷாட். சம்ஹவ் அவர் வெளியே வந்துட்டு பார்க்கும் அந்த கன் ஷாட்னா ஃப்ரண்ட் விண்டு ஸ்க்ரீன் கூட பியர்ஸ் பண்ணிவிட்டு பின்னாடி போயிடுச்சு. அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் வெளியே வரும்போது இமீடியட்லி ஷவுட்டட் அந்த ஸ்டாப் பண்ண, பட் அது இன்னொரு ஷாட் வந்தது, செகண்ட் ஷாட் வந்தது. அதை இன்ஸ்பெக்டரோட வண்டியோட லெஃப்ட் சைட் கேட்டில் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ அதை அந்த ரியாக்ஷனில் இன்ஸ்பெக்டர் ஒரு ரவுண்ட் ஃபயர் பண்ணார். ஃபயர் பண்ணும்போது அந்த சஸ்பெக்ட் அவருக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு, அவர் கீழே விழுந்துட்டாங்க. எஸ்ஓசியில் அந்த ஸ்பாட்டில் பார்க்கும்போது அந்த அவருக்கு ஒரு செஸ் லெஃப்ட் சைட் செஸ்டில் இன்ஜுரி பார்க்கும்போது அவருக்கு மூச்சிருந்தது. இமீடியட்டாக இன்ஸ்பெக்டரோட ஓன் வண்டியில் கவர்மெண்ட் வண்டியில் எடுத்துகிட்டு இமீடியட்டாக ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. ஜிஆர்ஹெச் ஸ்டான்லியும் ஃபர்ஸ்ட் எய்டுக்காக போகிறாங்க. அங்கே டியூட்டி டாக்டர் பார்க்கும்போது பிராட் டெட் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அங்கேலேருந்து இன்ஸ்பெக்டர் திரும்ப சீன் ஆஃப் கிரைம் வந்துட்டான். அந்த சீன் ஆஃப் கிரைம் அங்கே பார்க்கும்போது விசாரிக்கும்போது அந்த வண்டியில் ஒரு பெரிய பேக்கில் கஞ்சா இருந்தது. அதை பின்னாடி ஒரு பெரிய அருவாள் இருந்தது. ஸோ அப்போ செக் பண்ணும்போது விசாரிக்கும்போது இது அந்த சஸ்பெக்டுடைய ஐடென்டிட்டி என்ன தெரிய வருதுன்னா, அவர் ஒரு காக்கா தொப்பு பாலாஜி, அவர் முத்தியால்பேட் போலீஸ் ஸ்டேஷனோட ஹிஸ்ட்ரி ஷீட்டர் அவர் பேரில் இருக்கு, ஹிஸ்ட்ரி ஷீட் இருக்கு. அதை அவர் டீட்டெயில் பார்க்கும்போது அவருக்கு கிட்டத்தட்ட 58 கேஸ் இருக்கு, 58 கேசஸ். அதில் 6 மர்டர் கேஸ் இருக்கு, 17 அட்டெம்ப்ட் மர்டர் கேஸ் இருக்கு, ஒரு கஞ்சா கேஸ் இருக்கு. ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த இன்சிடெண்ட் பற்றி ஒரு ரிப்போர்ட், ஸ்பெஷல் ரிப்போர்ட் ரெடி பண்ணிவிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுத்தாங்க. புகார் படி நம்ம பேசற்பாடி போலீஸ் ஸ்டேஷனில் எஃப்ஐஆர் பதிவு செய்து இப்போ விசாரணைக்கு இருக்கு. இதை இந்த மாதிரி இன்சிடெண்ட்டுக்கு மஜிஸ்ட்ரியல் என்கொயரி பண்ண வேண்டியிருக்கும். அதுக்காக இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் மஜிஸ்ட்ரேட்க்கு ரிக்வெஸ்ட் கொடுக்குறாங்க. மஜிஸ்ட்ரேட் வந்துட்டு அதில் என்கொயரி பண்ணுறாங்க.